गुड आफ्टरनून स्टूडेंट्स, இன்னைக்கு வந்து நம்ம காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய் இந்த சிறுகதையை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு தமிழில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. தெய்வம் வந்து என்னென்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கும், அவன் நல்லா வளர விட்டு அப்புறம்தான் அந்த பனிஷ்மெண்ட் அந்த தண்டனையை கொடுக்கும், உடனே கொடுக்காது. அதுதான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான்னு சொல்கிறாங்க. அதுதான் இது இங்கேயும் சொல் இங்கிலீஷ்லேயும் இந்த இங்கிலீஷ்லேயும் அந்த ப்ராவர்ப் இருக்குது, ரஷ்யாலேயும் அதே ஃபீலிங் தான் இருக்குது. த ஃபீலிங்ஸ் ஆர் யூனிவர்சல், உலகம் எங்கும் ஒரே கருத்துக்கள் தான் நிலவுது. காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், ட்ரூத்துனால் அவர் உண்மையை பார்க்குறாரு ஆனால் உடனே அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதில்ல. காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் எழுதணும். அதில் வந்து தலைப்பை போட்டுருங்க, காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் லியோ டால்ஸ்டாய். ரஷ்யாவுடைய மிக பிரபலமான நாவல் ஆசிரியர், சிறுகதை ஆசிரியர். அவர் எழுதிய நாவல்ஸ் வந்து வார் அண்ட் பீஸ், அண்ணா கரெய்னா, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு சில ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து நம்ம ஹைஸ்கூலில் படிச்சிருப்போம், டூ லிட்டில் கேர்ள்ஸ் ஆர் வைசர் தேன் மேன், இந்த மாதிரி நல்லா கதை அருமையான கதையெல்லாம் எழுதியிருப்பார். இதில் இந்த கதை காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். தி ஷார்ட் ஸ்டோரி காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். இந்த ஷார்ட் ஸ்டோரிங்கிறது ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் அது ரெண்டாவது உள்ள த ஷார்ட் ஸ்டோரி காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ஈஸ் ஏ ஷார்ட் ஸ்டோரி, ரெண்டாவது ஷார்ட் ஸ்டோரியை கட் பண்ணுங்கள், ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். ஹீ இஸ் அ ரஷ்யன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அது வந்து ரெண்டு ரெண்டு வரியாக அவங்க படிக்க ஈஸியாக இருக்கனால ரெண்டு ரெண்டு வரியாக படித்து எழுதி பாருங்கள். ஏன்னா சம் ஆஃப் யூ மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு மெமரைஸ் த ஹோல் பேராகிராஃப் ஆர் ஹோல் எஸ்ஏ. சில பேருக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் ரெண்டு ரெண்டு வரியாக நீங்கள் படித்து பாஸ் பண்ணுறது வசதியாக நான் ரெண்டு ரெண்டு வரியாக கொடுத்துருக்கேன். அதாவது த ஷார்ட் ஸ்டோரி காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ஈஸ் ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். ஹீ இஸ் அ ரஷ்யன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இது வந்து லியோ டால்ஸ்டாயால் எழுதப்பட்டது, அவர் ரஷ்ய நாட்டு சிறுகதை ஆசிரியர். அடுத்த பேராகிராஃபில் என்ன கொடுக்குறோம்னா, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஆர் யூனிவர்சல். சூப்பர்ஸ்டிஷன்னா அன்சயின்டிஃபிக் பிலீஃப்ஸ், அதாவது மூட நம்பிக்கைகள். என்னென்னா நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே அப்படி தான் இருக்குது. ஈவன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் கூட நான் வந்து மாங்காய் அழுகிவிட கண்டேன், அதனால் போருக்கு போவாங்க போகாதீங்கன்னு சொல்லி கட்டபொம்மனுடைய மனைவி வெள்ளையம்மாளம் தடுக்கிறார். இந்த சேம் வே ரஷ்யாவில் வந்து நான் அந்த மாதிரி நீங்கள் சந்தைக்கு போய் திரும்பி வரும்போது உங்களுடைய தலைமுடியை வந்து டேன் இன்டு கிரே, இது கெட்ட கனவு, அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் சந்தைக்கு போகக்கூடாது யுவத்திருக்கிறோம். ஸோ சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஆர் யூனிவர்சல், அந்த மூட நம்பிக்கைகள் உலகம் ஃபுல்லாக இருக்குது, அமெரிக்காவோ ரஷ்யாவோ விதிவிலக்கு அல்ல, தே ஆர் நாட் எக்ஸப்ஷன்ஸ். இந்தியானா மட்டும் மூட நம்பிக்கைனாலும் சொல்ல முடியாது. சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஆர் யூனிவர்சல். சூப்பர்ஸ்டிஷன்னா அன்சயின்டிஃபிக் பிலீஃப், வித்தவுட் எனி ரீசன், அர்த்தமில்லாத ஒரு நம்பிக்கை தான் சூப்பர்ஸ்டிஷன்னு பேர். சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கை. இந்த டவுன் ஆஃப் விளாடிமீர் த லைவ்டிய யங் மர்ச்சன்ட், விளாடிமீர் என்ற நகரத்தில் ஒரு இளமையான வியாபாரி இருந்தான். இந்த டவுன் ஆஃப் விளாடிமீர் த லைவ்டிய யங் மர்ச்சன்ட் ஹி வாஸ் ஆக்சியனோவ், அவன் பேர் வந்து ஆக்சியனோவ். அடுத்தது ஹீ ஹேட் டூ ஷாப்ஸ் அண்ட் ஏ ஹவுஸ் ஆஃப் ஹீஸ் ஓன், அவருக்கு இரண்டு கடைகளும் ஒரு சொந்த வீடும் இருந்தது. ஓன் அப்படின்னா சொந்தமாக இருந்தது. ஹீ ஹேட் டூ ஷாப்ஸ் அண்ட் ஏ ஹவுஸ் ஆஃப் ஹீஸ் ஓன். ஹீ வாஸ் ஹேண்ட்ஸம், ஃபன் லவிங் அண்ட் ஏ கேர்லி ஹேடட் ஃபெலோ. கேர்லி ஹேடட்னா சுருட்டை முடி, கேர்ல் அப்படின்னா சுருட்டை முடி உள்ள ஆள், ஹேண்ட்ஸம்னா அழகானவன். ஆண்களுக்கு ஹேண்ட்ஸம்னு வரும், பெண்களுக்கு பியூட்டிஃபுல் அல்லது பிரெட்டின்னு வரும். வாஸ் ஹேண்ட்ஸம், ஃபன் லவிங் அண்ட் ஏ கேர்லி ஹேடட் ஃபெலோ. கேர்லி ஹேடட்னா சுருட்டை முடி, ஃபன் லவிங்னா வேடிக்கையை விரும்புவன், ஹேண்ட்ஸம் அழகான. ஒன் டே ஹீ ஸ்டார்டட் ஃபார் ஏ ஃபேர், ஒரு நாள் அவன் வந்து சந்தைக்கு போகிறான். ஃபேர் அப்படின்னா சந்தை. ஒன் டே ஹீ ஸ்டார்டட் ஃபார் ஏ ஃபேர், ஹீஸ் ஒய்ஃப் ஸ்டாப் பிடிக்கும், அவனுடைய மனைவி வந்து அவனை தடுக்கிறான். ஹீஸ்
ஸ்வைப் ஸ்டாப் அடையும். ஒன் டே ஸ்டார்டட் ஃபார் ஏ ஃபேர், ஃபேர்னால் சந்தைக்கு போகிறது. ஃபேருக்கு பல அர்த்தம் இருக்குது. ஃபேர்னா நியாயம், ஃபேர் ப்ரைஸ் ஷாப்னா நியாய விலைக்கடை. ஃபேர்னா பியூட்டிஃபுல், அழகான வெள்ளை கலர், எல்லாமே ஃபேர் அண்ட் லவ்லியில் வரும். ஃபேர் ஹேஸ் மெனி மீனிங்ஸ். இந்த இடத்துல ஃபேர் அப்படின்னா சந்தை. இஸ் ஒய்ஃப் ஸ்டாப் அடிக்கும், போகக்கூடாதுன்னு தடுக்கிறா. ஆ ஷீ ஹேட் அ பேட் ட்ரீம், ஷீ ஹேட் அ பேட் ட்ரீம், கெட்ட கனவு கண்டாங்கிறான். என்ன அந்த கெட்ட கனவுனா, வென் ஆக்சியனோ ரிட்டர்ன் ஃப்ரம் தி ஃபேர், ஃபேர் ஆக்சியனோ சந்தையிலேருந்து திரும்பி வந்தபோது, இஸ் ஹேர் ஹேட் டேண்ட் கிரே, அவனது முடி வந்து நரைச்ச முடியாக மாறிடுச்சு. ஆக்சியனோ ரெஃப்யூஸ்ட் இஸ் ஒய்ஃப்ஸ் ரிக்வஸ்ட், தனது ஒய்ஃபுடைய ரிக்வஸ்ட் வேண்டுகோளை மறுத்துவிட்டு அண்ட் ஸ்டார்டட் த ஜேர்னி, தனது பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஜேர்னி, ஜே ஓ யூஆர் என், ஜேர்னினா பயணம். ஆன் தி வே, வழியில் செல்லும்போது, ஹி மெட் அ ட்ராவலர், ஒரு பயணியை சந்திக்கிறான். அவனும் விளாடிமிர் தான், ஹி ஆல்சோ பிலாங் டு விளாடிமிர். ஸோ தே ஸ்டேட் அட் அன் இன், ஒரே ஊருக்காரங்கனால ஒரே சத்திரத்தை தாங்குறேன். இன்னொன்று சத்திரம். நெக்ஸ்ட் டே மார்னிங், இப்போ படிக்க படிக்க எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இஸ் ஸ்டார்டட் இஸ் ஜேர்னி, மறுநாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு தனது பயணத்தை ஆக்சினா தொடங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இஸ் ஸ்டார்டட் இஸ் ஜேர்னி, ஹி வாஸ் அரெஸ்டட் பை, அப்போ வந்து அவனை வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹி வாஸ் அரெஸ்டட் பை தி போலீஸ் ஃபார் எ மர்டர், ஒரு கொலை செஞ்சான்னு அவனை வந்து கைது செய்கிறான். ஏ பிளட் ஸ்டெயின்டு நைஃப், என்ன விட்னஸ், என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால், எவிடென்ஸ், எவிடென்ஸ்னால் சாட்சி, விட்னஸ்னால் தடயம், விட்னஸ்னால் எவிடென்ஸ்னால் தடயம், விட்னஸ்னால் பார்த்த சாட்சி, இது ஆள் அது பொருள். ஏ பிளட் ஸ்டெயின், ஸ்டெயின்னா கரை, இரத்தக்கரை படிந்த ஒரு கத்தி. ஏ பிளட் ஸ்டெயின் நைஃப் வாஸ் ஃபவுண்ட் ஆன் ஹிஸ் பேக், சாரி இன் ஹிஸ் பேக், அவனுடைய பையில் ஒரு இரத்தக்கரை படிந்த கத்தி இருக்குது. இன்னு வரணும், ஆன் அடிச்சுட்டு இன் போட்டுங்க. ஆக்சியனோ வாஸ் அரெஸ்டட் அண்ட் சென்ட் டு சைபீரியா, அந்த காலத்தில் கலோனியல் டேஸ், கலோனியல்னால் இங்கிலாண்டுக்காரங்க ஆண்ட நாள், அப்போ வந்து சைபீரியா, சைபீரியாங்கிற தீவுக்கு அனுப்புகிறாங்க. 26 வருஷம் அங்கேயே இருந்தால் அவன் சாகணும், அதான் பனிஷ்மெண்ட். ஆக்சியனோ வாஸ் அரெஸ்டட் அண்ட் சென்ட் டு சைபீரியா ஃபார் 26 இயர்ஸ், அவனோட இளமை பருவம்லாம் போய் வயசாகிட்டு கிழவனாக மாறிட்டான். ஆஃப்டர் 26 இயர்ஸ் he lost all his youth, beauty, and his contact, and he has lost contact with his family. In family illana irukangala kuda avanukku theriyala. Actually, now was arrested, sent to Siberia angra or theevu, andha theevula poi 26 varsham vaalanum. One afternoon a fresh gang, oru pusa oru gang, gang oru kootam varudhu, kollaikaranga kootam pusa arrest panni jail kondu varan. One afternoon a fresh gang of convicts came to the jail. அப்போ அவன் பேரை கேட்குறாங்க, அவன் பேர் வந்து மக்கார் செமியோனிச். ஹீஸ் நேம் வாஸ் மக்கார் செமியோனிச், அதில் வந்து ஹீஸ் நேம் வாஸை விட்டு போயிட்டு அதை எழுதிக்கிங்க. ஹிஸ்ன்னு மட்டும்தான் இருக்குது, ஹீஸ் நேம் வாஸ் இந்த ரெண்டு வார்த்தைகள் விட்டு போயிட்டு. ஹீஸ் நேம் வாஸ் மக்கர் செம், அவன் பேர் வந்து மக்கர் செமியோனிச். ஆக்சினோ ஃபவுண்ட் அவுட் தட், கண்டுபிடிச்சிட்டான். ஃபாயினுடைய பாஸ்டன்ஸ் ஃபவுண்டு தன் மக்கர் வாஸ் தி மேடரர், இவன் தான் அதை கொலை பண்ணாங்கிறது ஆக்சினோ கண்டுபிடிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் அந்த மக்கர் என்ன பண்ணுறான்னா, மக்கர் டக் ஏ டன்னல் இந்த ஜெயில், டக்னா டிக்கியுடைய பாஸ்டன்ஸ் டக்கு, ஒரு சுரங்கப்பாதை வெட்டுறான். மறுநாள் அந்த ஜெயில் அத்தாரிட்டி, சிறை அதிகாரிகள் வந்து யார் அதை வெட்டினது விசாரிக்கும்போது, ஆக்சினோவுக்கு தெரிஞ்சிருந்தும் அவனை சொல்லாமல், பழி வாங்காமல், ரிவெஞ்சுனா பழி வாங்காமல் அவனை மன்னிச்சு விட்டுட்டான். ஃபார் கேவ் ஹிம் தோ ஆக்சினோ, ஆக்சினோ நோ மக்கர் செமியோனிச் ஹேட் டன் இட், அவனுக்கு தெரியும். ஹி டிட் நாட் டிஸ்க்ளோஸ் இட், டிஸ்க்ளோஸ்னால் மூடுறது, டிஸ்க்ளோஸ்னால் வெளிப்படுத்துதல், வெளிப்படுத்தலை. இவன் தான் மக்கர் செமியோனிச்சு தான் அந்த சுரங்கப்பாதையை வெட்டினான் டன்னல் அப்படி சொல்லலை. இதனால் அவனுக்கு ரொம்ப மக்கர் மைண்ட், மக்கர் வாஸ் மூடு, அவனுடைய மனசு வந்து ரொம்பவும் உருகியது. மூவ் ஆகிட்டு அப்படின்னா உருகுதுன்னு அர்த்தம், ஹார்ட் மூவிங் அப்படின்னா மனம் உருகியது. நெக்ஸ்ட் டே மக்கர் கன்ஃபர்ஸ் டு ஆக்சினோ அண்ட் ஆல்சோ டு த பிரிசன் அத்தாரிட்டிஸ், மறுநாள் வந்து மக்கர்
ஆக்ஷன் அவர்கிட்டையும் சிறை அதிகாரிகள்கிட்டையும் தான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறோம், கன்ஃபெஷனாக ஒப்புக்கொள்ளுது. வென் த ரிலீஸ் ஆர்டர்ஸ் கேம், அவனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்தபோது ரிலீஸ் பண்ணுறதுனா விடுதலை. ஆக்ஷனோ ஹி வாஸ் ஆல்ரெடி டெட். திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஃபர்கிவ்னஸ். அது பழிவாங்கலை நினைக்கிறான், ஆனால் மன்னிச்சு விட்டுட்டான். வாட் இஸ் த யூஸ், 26 வருஷம் போனது போனது தான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிவெஞ்ச், டேக்கிங் ரிவெஞ்ச் அப்பான் மக்கர் செமியோனிச் அப்படின்னு அவன் வந்து அவனுடைய சோல் வந்து மனப்பல என்னோபிள்மெண்ட் ஆகிருக்கு. அதாவது என்னோபிளிங் ஆஃப் த சோல், அதான இலக்கியத்துடைய அதனுடைய டெஃபினிஷன் வந்து என்னோபிளிங் ஆஃப் த சோல், இட் சப்ளைம், உயர்வாக்குறது. என்னோபிள், நோபிள்னால் உயர்வான, அது வெர்பு ஃபார்ம் என்னோபிளிங் த சோல். அதுதான் வந்து இலக்கியத்துடைய, வாட் இஸ் லிட்ரேச்சர், லிட்ரேச்சர் இஸ் வாட் விச் என்னோபிள்ஸ் த சோல், இன்னமும் புனிதப்படுத்துகிறது. அதுதான் அதுதான் வந்து இந்த லியோ டால்ஸ்டாயுடைய அருமையான ஒரு கதை. இதை படித்து நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, படித்து பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.